நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஷெஃப் முகமது சாதிக் ஃப்ரம் எஸ்ஆர்எம் ஐஎச்எம். நாம் இன்றைக்கு பண்ண போகிறது ப்ரான் அண்ட் சிக்கன் பாஸ்தா. ஸோ இன்றைக்கு தேவையான பொருட்கள் மேக்ரோனி, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு, டொமேட்டோ பியூரி, தென் கேப்சிகம், சாப் அண்ட் ஆனியன், க்ரீன் சில்லி, க்ரஷ் பெப்பர், கார்லிக், டொமேட்டோ அண்ட் சீசனிங் சால்ட்டு, ஸ்வீட் கார்ன். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணணும். டொமேட்டோ சாஸ் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு டொமேட்டோ சாஸு. ஸோ இது வந்து கார்லிக், ஆனியன், க்ரீன் சில்லி, கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஸ்பைசினஸ்க்காக க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். ஸோ டொமேட்டோ பியூரி போட்டு நம்ம ஆல்ரெடி சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாஸ்தா பாயில் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் சிக்கன். சிக்கன் குக் பண்ணிவிட்டு அப்புறம் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பாஸ்தா போட்டு டாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில், பேசிக்கலி நான் சொன்ன மாதிரி ஏன்னா பாஸ்தா வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர், பட் அதர்வைஸ் யூ கேன் யூஸ் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இங்கே வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவர் ஆயிலை போட்டுட்டு பில்ல வந்து இந்த மாதிரி சிக்கனை வந்து ஷெட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னா. ஸோ இதை போட்டு ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு சீசனிங் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பிளாக் பேப்பர், க்ரஷ் பேப்பர். ஸோ நம்ம பேசிக் இது சிக்கன் போன்லெஸ் ஆனால் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ சிக்கன் குக் ஆனவொடனே நம்ம வந்து இந்த சாஸை போட்டுட்டு கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு நான் பாஸ்தா போட்டு டாஸ் பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள் டிஷ் இது. ஸோ இதே மாதிரி வந்து நாங்கள் வந்து நான் இன்றைக்கி பண்ண போது சிக்கன் அண்ட் கார்ன் பாஸ்தா. வி கேன் ஆல்சோ மேக் மஷ்ரூம் அண்ட் கார்ன் போட்டு பண்ணாலும் நல்லா டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும். பட் வெஜ் நான்வெஜ் போகிறவங்க தே கேன் யூஸ் சிக்கன். பீப்புள் தோஸ் ப்ரிஃபர் வெஜ் தே கேன் கோ ஃபார் மஷ்ரூம் அண்ட் கார்ன். நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆக்சுவலாக டொமேட்டோ சாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பேசிக்காக ஆனியன், கார்லிக், டொமேட்டோ, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக இது போட்டிருக்கேன், பேசில், ஃப்ரெஷ் பேசில் லீஃப் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் டொமேட்டோ சாஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஷெட் பண்ண கேப்சிகம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இந்த சாஸ் போட்டு சாஸ் கூட அப்படியே சிக்கன் குக் பண்ண போகிறேன். கொஞ்சமாக டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுற போகிறேன். ஜஸ்ட் பாயில் பண்ண டொமேட்டோ பாயில் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா ஸ்லோவாக ஜஸ்ட் 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்தா போட்டு அப்படியே டாஸ் பண்ண போகிறோம். நம்ம எங்கே பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மெக்ரோனிலாம் ஸ்பெகட் யூஸ் பண்ணலாம், எனி டைப் பாஸ்தா யூஸ் பண்ணலாம், பேனே பாஸ்தா யூஸ் பண்ணலாம், ஸ்பெகட் யூஸ் பண்ணலாம், எனி டைப் பாஸ்தா யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற போது மெக்ரோனி யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாஸ் ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேசில் அதாவது நம்ம துளசி இலைன்னு சொல்லுவோம், அது அப்படியே கொஞ்சம் அப்படியே டேர் பண்ணி ஆட் பண்ணுறேன்னா. ஸோ நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு இது. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை லஞ்சோ இல்லை நான் ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் நான் கொஞ்சம் கார்ன் ஆட் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து சீ ஃபுட் பாஸ்தாவும் பண்ணலாம். நீங்கள் இது சிக்கன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஆட் பண்ணலாம், ப்ரான்ஸ் அதாவது ப்ரான்ஸ் எரா ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். சீ ஃபுட் பாஸ்தா ஃபிஷ்ஷு அண்டு இது ப்ரான்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம சாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா சாஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதனா சொன்ன மாதிரி பீஸா நம்ம யூஸ் பண்ணுறது பீஸா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிள், ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இதை நம்ம டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனியன்னு, கார்லிக், டொமேட்டோ பியூரி. நான் வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லியும் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர், ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ட்விஸ்ட், இண்டியன் ட்விஸ்ட்டுக்காக நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் போட்டு குக் பண்ணிவிட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரெடிமேட் டொமேட்டோ பியூரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், அதுவும் யூஸ் பண்ணலாம். ரெடிமேட் டொமேட்டோ பியூரி கேனில் வருது, அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரெஷ் டொமேட்டோ பியூரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஃபைனலாக வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபார் ட்விஸ்ட், இண்டியன் ட்விஸ்ட்டுக்காக, ஃப்ளேவர் அண்ட் ஸ்பைசினஸ்க்காக கொஞ்சம் க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபார் ட்விஸ்ட், இண்டியன் ட்விஸ்ட்.
ஓகே, பாஸ்தா ரெடி. இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டு நல்லா ஸ்பைஸாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி சிக்கன் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இதில் கார்னன் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நாங்கள் வேரியஸ் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் பண்ணலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம் பண்ணலாம், மஷ்ரூம் ஆட் பண்ணலாம், சீ ஃபுட் பாஸ்தா பண்ணலாம், நிறைய பாஸ்தா, அதே மாதிரி இப்போ ஆலிவ்ஸ் ஆட் பண்ணலாம். நிறைய பேசிக்காக டொமேட்டோ சாஸ் பேஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து வேற நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஆக்சுவலாக அது சொன்ன மாதிரி மஷ்ரூமு, சீ ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நான் வந்து ஆக்சுவலாக சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் இல்லாமல் கூட நான் பிளைனாக வெஜ்ஜில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ கார்னன் நம்ம கார்னன் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு வேறு டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம்.